மதுரை மாமேதை, அவருடைய மகன் இங்கே இருக்கிறார்கள், டாக்டர் சிவ சிதம்பரம். அவர் கோவிந்தராஜன் அவர்கள் அவ்வளவு நன்றாக பாடக்கூடியவர், புரட்சித்தலைவருக்கு குரல் கொடுத்தவர். இங்கே நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி ஒரு வினாடி, புரட்சி தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், 1984 நவம்பர் 5 அன்று இங்கே உடல்நலம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவரை விமானத்தில் எந்த அளவிற்கு பிரஷர் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்து யோசித்து அதற்காக திட்டமிட்டு அவரை நியூயார்க் நகரத்திற்கு ஒரு பறக்கும் மருத்துவமனை, எ ஃப்ளையிங் ஹாஸ்பிட்டல் என்று உருவாக்கி புரட்சி தலைவரை அவர்களை அதில் அமர வைத்து அவரை அங்கே, நான் அன்றைய தினம் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த அந்த காரணத்தினாலே அவரை அங்கே கொண்டு போகக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவரோடு அங்கே ஒரு மாதம் இருந்து அவர் நன்றாக, இங்கே கூட பலர் அவர் நன்றாக திரும்பி வர மாட்டார் என்று கூட சொன்னது உண்டு, அத்தனையும் பொய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கு ஒரு மாதம் அவரோட இருந்து புரட்சி தலைவர் மீண்டும் அவர் ஒரு மறுபிறவியாக இங்கே சென்னை மாநகரத்திற்கு வந்தது. அந்த காட்சி இன்னும் பல பேருக்கு பசுமையாக இருக்கும். இந்த ஒரு அற்புதமான ஒரு யுத்தத்திலே ஒரு சாதாரண ஒரு சோல்ஜராக, ஒரு இராணுவ வீரனாக எனக்கு கிடைத்த பாக்கியத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். இன்னும் நான் ஒரு நல்ல வகையிலே என்ன என்ன நிகழ்வுகள் நடந்ததன என்பதை ஒரு கட்டுரையாக நான் எழுதியிருக்கின்றேன். அன்பிற்குரிய நம்முடைய விஜயன் அவர்கள், அவரை நீங்கள் அனைவரும் நன்றாக கரகோஷம் எழுப்பி பாராட்ட வேண்டும். இன்றைய தினம் இங்கே இந்த அற்புதமான இதயக்கனியினுடைய ஆசிரியர் விஜயன் இல்லை என்றால் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க முடியாது. எல்லோரையும், எந்த முகாமில் இருந்தாலும், அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும், கட்சிக்கு சார்பற்றவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக வழங்கிய நம்முடைய விஜயன் அவர்களுக்கு நான் இன்றைய தினம் பொன்னாடை போர்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இவருடைய முயற்சி தொடர வேண்டும். அந்த நான் எழுதிய கட்டுரைக்கு உயிர் கொடுப்பதற்காக இவர் முயற்சி இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அதில் பல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் என்று சொல்லி இங்கே வந்த அத்தனை பேருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார்பாக என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். திரையுலகத்தில் கின்னஸ் அடிக்கிற அண்ணன் டிஆர் அவர்கள் அரசியல் கின்னஸ் அடிக்கிற அருமையான டாக்டர் ஹெச் வி ஹண்டே அவர்களுக்கு பொன்னாடி வழங்குகிறார்கள். மாமேதை, அவருடைய மகன் இங்கே இருக்கிறார்கள், டாக்டர் சிவ சிதம்பரம். அவர் கோவிந்தராஜன் அவர்கள் அவ்வளவு நன்றாக பாடக்கூடியவர், புரட்சி தலைவருக்கு குரல் கொடுத்தவர். இங்கே நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி ஒரு வினாடி, புரட்சி தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், 1984 நவம்பர் 5 அன்று இங்கே உடல்நலம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவரை விமானத்தில் எந்த அளவிற்கு பிரஷர் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்து யோசித்து அதற்காக திட்டமிட்டு அவரை நியூயார்க் நகரத்திற்கு ஒரு பறக்கும் மருத்துவமனை, எ ஃப்ளையிங் ஹாஸ்பிட்டல் என்று உருவாக்கி புரட்சி தலைவரை அவர்களை அதில் அமர வைத்து அவரை அங்கே, நான் அன்றைய தினம் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த அந்த காரணத்தினாலே அவரை அங்கே கொண்டு போகக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவரோடு அங்கே ஒரு மாதம் இருந்து அவர் நன்றாக, இங்கே கூட பலர் அவர் நன்றாக திரும்பி வர மாட்டார் என்று கூட சொன்னது உண்டு, அத்தனையும் பொய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கு ஒரு மாதம் அவரோட இருந்து புரட்சி தலைவர் மீண்டும் அவர் ஒரு மறுபிறவியாக இங்கே சென்னை மாநகரத்திற்கு வந்தது. அந்த காட்சி இன்னும் பல பேருக்கு பசுமையாக இருக்கும். இந்த ஒரு அற்புதமான ஒரு யுத்தத்திலே ஒரு சாதாரண ஒரு சோல்ஜராக, ஒரு இராணுவ வீரனாக
எனக்கு கிடைத்த பாக்கியத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். இன்னும் நான் ஒரு நல்ல வகையிலே என்ன என்ன நிகழ்வுகள் நடந்ததன என்பதை ஒரு கட்டுரையாக நான் எழுதியிருக்கின்றேன். அன்பிற்குரிய நம்முடைய விஜயன் அவர்கள், அவரை நீங்கள் அனைவரும் நன்றாக கரகோஷம் எழுப்பி பாராட்ட வேண்டும். இன்றைய தினம் இங்கே இந்த அற்புதமான இதயக்கனியினுடைய ஆசிரியர் விஜயன் இல்லை என்றால் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க முடியாது. எல்லோரையும், எந்த முகாமில் இருந்தாலும், அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும், கட்சிக்கு சார்பற்றவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக வழங்கிய நம்முடைய விஜயன் அவர்களுக்கு நான் இன்றைய தினம் பொன்னாடை போர்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இவருடைய முயற்சி தொடர வேண்டும். அந்த நான் எழுதிய கட்டுரைக்கு உயிர் கொடுப்பதற்காக இவர் முயற்சி இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அதில் பல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் என்று சொல்லி இங்கே வந்த அத்தனை பேருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார்பாக என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். திரையுலகத்தில் கின்னஸ் அடிக்கிற அண்ணன் டிஆர் அவர்கள் அரசியலில் கின்னஸ் அடிக்கிற அருமையான டாக்டர் ஹெச் ஹண்டே அவர்களுக்கு பொன்னாடி வழங்குகிறார்கள்.